வணக்கம் சிந்து சயன் சஹானா கேபிடைன்ஸ். மரக்கறியில் ஒரு ஸ்நாக்ஸ் செய்து காட்ட போகிறேன். ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நாங்கள் சமையலுக்கு பாவிக்கிற எண்ணெய் வந்து 2 தேக்கரண்டி சேர்க்கிறேன். எண்ணெய் சூடு வரட்டுக்கும் 3 வெள்ள பூண்டு எடுத்து சின்ன துண்டு வெள வெட்டி எடுப்போம். அதே போல் ஒரு சின்ன துண்டு இஞ்சியம் எடுத்து சின்ன துண்டு வெள வெட்டி எடுப்போம். 1 இன்ச் அளவு இஞ்சி போதும். இப்போ 2 எண்ணெயில் சின்ன துண்டுகளை வெட்டிட்டு இந்த எண்ணெயில் போட்டு பொரிப்போம். நான் இந்த ஸ்நாக்ஸுக்கு எடுத்துருக்கிற மரக்கறி வந்து கேரட்டு, உருளைக்கிழங்கு, கோவா. பாருங்க, இப்போ வந்து இஞ்சியும் உள்ளியும் வந்து நல்லா பொரிஞ்சிட்டு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன துண்டுகளை வெட்டி இருக்கிறேன். இதோட 3 பச்சை மிளகாய் நல்ல சின்ன துண்டுகளை, நல்ல உரைப்பான பச்சை மிளகாய் 3 எடுத்து சின்ன துண்டுகளை வெட்டி இருக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்குவோம். நான் எடுத்திருக்கிற மரக்கறிகள் எல்லாம் 150 கிராம் அளவில் எடுத்திருக்கேன். 150 கிராம் கேரட்டு, 150 கிராம் கோவா, 150 கிராம் உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் கேரட் உறைஞ்சிர சட்டில் 1 இன்ச் எடுத்து வச்சிருக்கிறேன். கோவாவை சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இந்த 3 மரக்கறியையும் போடுவோம். மரக்கறியை போட்டுட்டு நல்லா இதை கலந்து விடுவோம். மரக்கறி அவியறதுக்கு 1/2 டம்ளர் அளவு தண்ணி விட்டு மூடி அவிய விடுவோம். தண்ணி விட்டுட்டு மூடி அவிய விடுவோம். ஒரு 1/4 கடா விஞ்சிட்டது. நான் விட்ட தண்ணியும் வந்து எல்லாம் வத்திட்டது. இந்த மரக்கறிக்கு தேவையான அளவு உப்பு போடுவோம். 1 தேக்கரண்டி மிளகுத்தூள், 1/2 தேக்கரண்டி சீரகத்தூள், 1/4 தேக்கரண்டி மஞ்சத்தூள் போடுவோம். போட்டுட்டு கலந்து விடுவோம். கலந்து இந்த மிளகு, சீரகம், மஞ்சத்தூளோட வாசம் கொஞ்சம் போட்டுக்கும். அவிஞ்சு பச்சை வாசம் புரியட்டுக்கும். மிளகு, சீரகத்தில் மஞ்சத்தூளோட வாசங்கள் இனி வந்து கொஞ்சம் கொத்தமல்லியில் எடுத்து நல்ல சின்ன துண்டுகளை வெட்டி சேர்க்கிறேன். இதோட வந்து கருவேப்பமிலை இருந்தால் நீங்கள் அதையும் இதோட சேர்த்தா நல்ல வாசமாக இருக்கும். என்னோட கருவேப்பமிலை இல்லை. இதையும் சேர்த்து நல்லா இப்போ பாருங்க, நல்லா மரக்கறியெல்லாம் நல்லா அவிஞ்சு வந்துட்டுது.
150 கிராம் மாவு எடுத்துருக்குறேன், கோதுமை மாவு. இதை நல்லா அரிதட்டில் அரிச்சிட்டு இந்த மிரக்கறியோடைய இந்த மாவையும் சேர்த்து கலந்து விடுவோம். முதல் வந்து தண்ணி விடாமல் இப்போ வந்து நீங்கள் அடுப்பை நல்லா குறைச்சி விட்டுறணும். அடுப்பு கீட்டே இருந்துச்சுன்னு சொன்னால் மாவு வந்து எரிஞ்சிடும். அதால் வந்து அடுப்பை நல்லா குறைச்சிட்டு இந்த மிரக்கறியோட மட்டும் பிரட்டி விடுங்க. பிரட்டி எடுக்க வந்து மா மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா இந்த மிரக்கறியோட சேர்ற மாதிரி இந்த மாவை கலந்து விடுவோம். அடுப்பை நல்லா குறைச்சி விடுவானும் பாருங்க. எனக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. நான் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு கிண தண்ணி விட்டுடாதேங்க, கொஞ்சமாக விடுங்க. விட்டுட்டு திரும்பவும் இதை கலந்து விட போகிறேன். கீழே அடி பிடிக்க விடக்கூடாது. அடுப்பை கீட்ட குறைச்சி விட்டீங்கன்னு சொன்னால் கீழே வந்து அடி பிடிக்காது. இப்போ மாவெல்லாம் போட்டு ரெடியாக விட்டது. இதை வந்து இறக்கி வச்சுட்டு மூடி இந்த கொஞ்சம் சூடு ஆறட்டக்கும் அது மட்டும் அப்படியே மூடி வைப்போம். அந்த சூட்டில் கொஞ்சம் இந்த மா அவிஞ்சு வரட்டும். அதுக்காக நான் மூடி போட்டு மூடி விட்டேன். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு நான் எடுத்து இது எல்லாத்தையும் நல்லா சேர்ற அளவுக்கு கையால் வச்செடுக்கிறேன். கை வைக்கக்கூடிய சூட்டு இருக்கேக்க செய்யுங்க. இப்போ நான் வந்து நல்லா குழைச்சி எடுத்துட்டேன். எல்லாம் சேர்ற மாதிரி கையை வந்து நினைச்சிட்டு இதே மாதிரி கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கிற மாதிரி அப்படி பிடிச்சி வைப்போம். இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்செடுப்போம். நீங்கள் உருண்டையாயும் பிடிக்கலாம், இதே மாதிரியும் பிடிக்கலாம். அது உங்களோட விருப்பம். உங்களுக்கு எது விருப்பமோ அதே மாதிரி பிடிங்க. நான் இப்போ கொழுக்கட்டை பிடிக்குமா போல பிடிக்கிறேன். கொஞ்சம் தண்ணியை கையில் வந்து கொஞ்சம் தண்ணியை தொட்டுட்டு நீங்கள் செய்தீங்கன்னா நல்லா நீட்டாக வரும். அல்லது எண்ணெயும் பூசிட்டு எண்ணெய் இப்படி செய்யலாம். ஒரு வெடிப்பும் இல்லாமல் இதே மாதிரி பிடிச்செடுப்போம் எல்லாத்தையும். வடை பூர்வமாய் போடலாம், அல்லது வந்து பிடி பிடிக்கலாம், அல்லது உருண்ட போல் மாய் பிடிக்கலாம். அது உங்களோட விருப்ப மாதிரி நீங்கள் பிடிக்கலாம். இந்த டிசைனை இப்படி செய்யக்கு வந்து கையில் ஒட்டக்கூடாது. அதுக்காகத்தான் அந்த தண்ணியில் ஒரு கையை டீப் பண்ணிட்டு இந்த மசாலாவை எடுத்து தண்டுறேன். இந்த ஸ்நாக்ஸ் வந்து நல்ல உரைப்பாயும் இருக்கும், நல்ல டேஸ்டாயும் இருக்கும். எல்லாருக்கும் இந்த ஸ்நாக்ஸ் பிடிச்சிருக்கும், சின்னாக்கள்லேருந்து பெரியாக்கள் எல்லாருக்கும். இப்போ நான் எல்லாம் எடுத்துட்டேன். செய்து கொழுக்கட்டை மாதிரி செய்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை நல்லா சூடுற வச்சுட்டு அதில் இந்த கொழுக்கட்டை மாதிரி செய்திருக்கிறத போட்டு பொறிச்சு எடுக்கிறது தான். எடுத்த ஸ்நாக்ஸ் ரெடியாகிடும். இது சிவந்து வரணும், ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். உங்களுக்கு தெரியும் கலர் மாறி வந்திருக்குது. இப்போ திரட்டி அடுத்த பக்கம் எண்ணெய்
பொரிய விடுறேன். பாருங்க எனக்கு கொஞ்சமா கலர் மாறியிருக்கு. இதே மாதிரி பிரட்டி பிரட்டி விட வேணும். நல்லது ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்சிடும், ஒரு பக்கம் பொரியாமல் விட்டுடும். அதுக்காக எல்லா பக்கம் பிரட்டி விட வேணும். கலர் மாறினாலே போதும், எல்லாம் அவிச்செடுத்துட்டேன். அதால் வந்து இது வந்து கனநிறம் எண்ணெயில் அவிஞ்சி வரணுமெண்டு இல்லை. கோல்டன் ப்ரௌனுக்கு மாறினா நாங்கள் எடுக்க வேண்டியதுதான். இது வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும், நல்ல டேஸ்டாக இருக்கும். இதே மாதிரி என்ன முறுக்க நான் போட்டு காட்ட போகிறேன். உடையவும் மாட்டது. நாங்கள் எப்படி பிடிச்சு டிசைன் செய்து வச்சுக்கோமோ அதே மாதிரியே இருக்கும். பாருங்க திருப்பி வர்றேன் அடுத்த பக்கம். இதை நாங்கள் எடுப்போம். இதுவும் பொரிஞ்சு வந்துட்டது. இதை எடுத்துட்டு இதே மாதிரியே எல்லாத்தையும் பொரிச்செடுப்போம். நான் இதில் ரெண்டு தடவை உங்களுக்கு பொரிச்செடுத்து காட்டியிருக்கிறேன். என்ன முறுக்க போடலாம். டேஸ்டியான வெஜிடபிள் ஸ்நாக்ஸ் ரெடியாக விட்டது. நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க, நல்ல டேஸ்டாக இருக்கும், கொஞ்சம் முறைப்பாக இருக்கும். நான் இப்போ தக்காளி அதாவது துமோத் சோஸோட நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்க. துமோத் சோஸ் பிடிக்காத நீங்கள் நார்மலாகவே சாப்பிடலாம். நன்றி, வணக்கம்.